அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருந்தது. இதனால் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும், சென்னையில் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், சில பகுதிகளில் கனமழை இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. நேற்று முழுவதும் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் வழியாக வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடிந்த பாடில்லை. இந்த நிலையில் காலையிலிருந்தே மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. தற்போது மீண்டும் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் டெல்டா மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக வேல்முருகன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தற்போதைய தகவல்கள் என்ன? காயத்ரி, தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தமிழக கடலோர பகுதி வரை வளிமண்டல் மேலடுக்கு சுழற்சியானது நிலவி வருகிறது. நாளை தெற்கு வங்கக்கடல் பகுதியில புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்றும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக கரையை நெருங்கக்கூடும் என்றும், இதன் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்களில், அதே போல காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 14-க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வருகின்ற 12-ஆம் தேதி வரை வட தமிழகம் மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மழையானது தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தளவுக்கு பெரம்பூர், சென்னை மாவட்டம் பெரம்பூர்ல 14 சென்டிமீட்டர் மழையானது பொதுவாக இருக்கிறது. அதே போல செய்யூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், சோழாவரம் உள்ளிட்ட இடங்கள்ல தலா 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாக இருக்கிறது. இது போல தொடர்ச்சியாக தமிழகத்தின் முழுவதும் பரவலாக 7 சென்டிமீட்டர் மழை அளவிற்கு பதிவாக இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது 8-ஆம் தேதியிலிருந்து 11-ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்கரை பகுதியில், அதனை ஒட்டி இலங்கை கடற்கரை பகுதியிலும் குமரி கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி, தெற்கு வங்கக்கடல் பகுதியினுடைய மத்திய பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும் என்பதாலும் செல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8-ஆம் தேதியிலிருந்து 9-ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியிலும் மற்ற மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும் என்பதாலும் அந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 9-ஆம் தேதிக்குள் மீனவர்கள் எல்லாம் திரும்ப வேண்டும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காயத்ரி, ஒரு புறம் கனமழையால் நீர்நிலைகள் அனைத்தும் வேகமாக நிரம்பி வருகின்றன, மற்றொரு புறம் பெரும்பாலான பகுதிகள் மழை நீரில் தத்தளிக்கின்றன, சென்னை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது, இருந்த போதிலும் மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி வேண்டும். மழை தொடர்பான கள நிலவரங்களை செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் 18 ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அது குறித்த கள தகவல்களை வழங்கி வருகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.